ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நெல்சன் டைரக்ஷனில் நம்ம ரஜினிகாந்த் நடிச்சு இப்போ ரிலீஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஜெயிலர் படத்தோடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நெல்சன் இந்த படத்துக்கு முன்னாடி நம்ம விஜயை வச்சு பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தாரு. எதிர்பார்ப்பில் அந்த படம் வெளிவந்திருந்தாலும் அந்த படத்துக்கு அடின்ஸ் கிட்ட இருந்த அந்த அளவுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. எல்லாருமே நம்ம நெல்சனை வச்சு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம நெல்சன் இப்போ ரஜினிகாந்தை வச்சு ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் நம்ம நெல்சனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த ஜெயிலர் படத்தை பத்தி என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல அந்த படத்தை ஆகஸ்ட் 11ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி படத்தரப்புல இருந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா அதே ஆகஸ்ட் 11ஆம் தேதி நம்ம சிவகார்த்திகை நடிச்ச மாவீரன் படமும் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஜெயிலர் படத்தை விநாயகர் சதுர்த்திக்கு போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமும் அந்த ஜெயிலர் படத்தை வந்து நாங்க போஸ்ட்பான் பண்ணல, ஆகஸ்ட் மாசமே இந்த படத்தை வந்து நாங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பழைய பிளானுக்கே வந்துட்டாங்க. இதையுமே நம்ம போன வீடியோல அப்டேட் பண்ணியிருந்தோம், கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு சன் பிக்சர்ஸ் தரப்புல இருந்து ஈவினிங் 6 மணிக்கு இந்த ஜெயிலர் படத்துல இருந்து ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி அப்டேட்டும் வந்துருச்சு. இந்த ஜெயிலர் படத்தோட ரிலீஸ் டேட்டை ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொண்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த ஜெயிலர் படத்தை வேர்ல்டு வைடு ரொம்பவே கிராண்டா ரிலீஸ் பண்றாங்க. இதுல முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த ஜெயிலர் படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஆகஸ்ட் 10ஆம் தேதி அப்படின்ற மாதிரி. ஆகஸ்ட் 11ஆம் தேதி நம்ம சிவகார்த்திகை நடிச்ச மாவீரன் படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஆனா இப்ப இந்த ஜெயிலர் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதால ஆகஸ்ட் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய மாவீரன் படத்தை போஸ்ட்பான் பண்ணல, அதுக்கு பதில் அவங்க ப்ரீபான் பண்ணிட்டாங்க. அதாச்சு முன்கூட்டியே இந்த மாவீரன் படத்தை தியேட்டர்ல கொண்டு வர போறாங்க. எப்ப ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜூலை மாசம் அந்த மாவீரன் படத்தை தியேட்டர்ல கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கான அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் படத்தரப்புல இருந்து வரும். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஆக மொத்தத்துல நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஜெயிலர் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வேர்ல்டு வைடு கிராண்டா ரிலீஸ் ஆகுது. எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 மாசம் இருக்கு, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா நம்ம நெல்சன் டைரக்ஷன்ல நம்ம ரஜினிகாந்த் நடிச்சு ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த ஜெயிலர் படம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஜெயிலர் படத்தோட ரிலீஸ் டேட்டை ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொண்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. யாராச்சும் இந்த கிளிம்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா, அதுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஜெயிலர் படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இந்த ஜெயிலர் படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. அப்படின்னா நாங்கள் போகிற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.